Hola! Your dream vacation to Dubai starts from Rs. 29,999 only with GT Holidays, South India's number one travel brand. இப்போ ஆந்திராலையும் அதுதான் நடந்திருக்கு பவன் கல்யாண் பேர் தான் எங்க பார்த்தாலும் முச்சரிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலே வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு தெம்ப கொடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லா நடிகருக்குமான இல்ல ஒரு நடிகருக்கா மெயினா விஜய்க்கு கொடுத்துருக்கலாம் அங்க இருக்கிற ஒரு கமர்ஷியல் நடிகருக்கு அவருடைய அரசியல் ஆசைக்கு ஆந்திர மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க அப்படி ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டுல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு விஜய் வந்து நம்பி இருக்கலாம் சீமான் வரவேற்றுக்கிட்டு தான் இருக்க தம்பி எப்போ வந்தாலும் நான் ரெடி தான் அப்படின்றாரு அண்ணன் பக்கம் தம்பி செல்ல வாய்ப்புகள் எவ்வளோ நான் இருக்கு சீமான் வந்து ஏன் இதுவரைக்கும் கூட்டணி போடல அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோட நான் கூட்டணி போட விரும்பல அப்படின்னு தான் சொன்னார் ஆனா விஜய் வந்து ஒரு புது கட்சி அவருடைய அரசியல் வந்து இன்னும் நிறைய முன்னாடி நடிகர்களுக்கு அழைப்பு போயும் அவங்க மறுத்திருக்காங்களா இல்ல வரல இல்ல இல்ல மெயினா ரஜினி கிட்ட கேட்டிருக்காங்க சரி இந்த மாதிரி இந்தியன் ஆடியோ பங்கன் பண்ண போறோம் நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு லைகா தரப்புல இருந்து கேட்டிருக்கிறாங்க பட் அவர் வந்து வேணா அப்படின்னு வந்து மறுத்துட்டார் விஜய் அவர்களுக்கும் அழைப்பு போச்சுங்க விஜய்க்கு போன மாதிரி தெரியும் போன மாதிரி போனாலும் அவர் வந்திருக்க மாட்டார் ஏன்னா விஜய்க்கும் லைக்காவுக்கும் எந்த வகையிலும் கனெக்ட் அவன் பையன் பண்றார் இல்லைன்னா அது வந்து ஷாலினி மூலமா லைக்காவில் சஞ்சீவ் பண்ணுறாப்புல விஜய் மூலமாலாம் பண்ணலாம் முக்கிய நிலவிலே உடன் புனே குறிஞ்சது வேலை தெரிஞ்சுக்கலாம் ஆதன் சீலை டவுன் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு ஆதன் சீலர் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இன்னைக்கு நம்ம கூட வலைப்பேச்சு சக்தி எல்லாம் இணைஞ்சிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் வணக்கம் முரளி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கும் எலெக்ஷன் ரிசல்ட் வந்திருக்கு அதனால நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நம்ம போகவும் முடியல ஏன்னா வேலை செஞ்சாதான் நமக்கு சோறு ஆமா அதுதான் நடக்குது நடிகர்லேருந்தே தொடங்கிடலானே இந்த அரசியல் வந்து நடிகர்கள கூடாரமாக மாறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுக்கிறேன் ஏன்னா அப்படின்னா தமிழ்நாட்டுல விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் ராதிகா அவர்கள் இந்த மாதிரியான நிறைய நடிகர்கள் இருந்தாலுமே கூட இப்போ ஆந்திராலையும் அதுதான் நடந்திருக்கு பவன் கல்யாண் பேர் தான் எங்க பார்த்தாலும் முச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன மாயம் பொதுவாவே அரசியல்ல இந்த நிலைமை தானா ஏன்னா கேரளாலே இது வரைக்கும் சினிமா வேறு அரசியல் வேறுன்னு பார்த்துட்டு இருந்தா கேரளாலையும் அவங்க கால் உண்டு இருக்காங்க அப்படி பாக்குறது ஆமா இது வந்து இப்படி ஒரு அரசியல் வேணாம் தான் பரவலான கருத்தாக இருக்குது ஏன்னா நடிகர்கள் வந்து நாடாக கூடாது அவங்க கீழே மக்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் காலங்காலமாக எல்லாரும் ஒரு கருத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆமாம் ஆனால் அப்படி நிஜ நிலவரம் அப்படி இல்லை சரி சொல்லப்போனால் படித்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இருக்கக்கூடிய கேரளா மாநிலம்னு எப்பவுமே சொல்லுவாங்க அங்கேயே வந்து முதல் முறையாக ஒரு நடிகர் வின் பண்ணுறாரு அப்ப ஆந்திர பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் பவன் கல்யாணுடைய வெற்றியை தான் இப்ப எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க அது என்னன்னா அவர் ரெண்டாயிரத்தி தான் ஜனசேனா கட்சியை ஆரம்பிக்கிறாரு சரி அதுக்கு முன்னாடி அவரோட அண்ணன் சிரஞ்சீவி வந்து ஏற்கனவே பிரஜா ராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு மிகப்பெரிய தோல்விதான் அது அப்பவே அவர் அண்ணன் சொல்றாரு தம்பி நான் ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்சு படாத பாடுபட்டுட்ட மக்கள் எங்களுக்கு பெருசா ஆதரவு கொடுக்கல தேட்டருக்கு வர்றாங்க ஆனா ஓட்டு போட மாட்டாங்கிறாங்க அதனால நமக்கு வேணா தம்பி நீ நல்லா நடிக்கிற உனக்குன்னு ஒரு மாசுங்க இருக்கு உன் படம் வந்துச்சுன்னா பெரிய அளவுல ஹிட் ஆகுது உனக்குன்னு பெரிய அரசியல் கூட்டம் இருக்குது அதனால நடிக்க மட்டும் செய்ய எதுக்கு கட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனாலும் பவன் கல்யாண் அந்த நம்பிக்கையை விடல ஒருவேளை அண்ணன் தோத்து போன ஒரு இடத்துல நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறியா என்னன்னு தெரியல அவர் வந்து தொடர்ந்து வந்து அரசியல்ல வந்து அவருடைய இருப்பை வந்து காட்டிக்கிட்டே இருக்கிறாரு சரி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல கூட அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியல ஆந்திராவில் வந்து அவர் வந்து ஒரு எலெக்ஷன்ல வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண போனா கூட பத்து பதினஞ்சு காரு பின்னாடியே போகும் ஒரு பெரும் படை வந்து ஒரு ரசிகர் படை அவர் பின்னாடியே அணிவகுத்து போகும் படம் பாக்குற மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட படம் எப்படி தெலுங்கு படம் பாக்குற மாதிரியே இருக்கும் வச்சுக்கலாம் அங்க ஹரி படம் அங்க தெலுங்கு படம் எப்படி வந்து அவருடைய படங்கள்ல வந்து ஒரு பெரிய மாச பார்க்க முடியும் அந்த மாதிரி அவருடைய அரசியலையும் வந்து அவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டத்தை தான் தொண்டர் கூட்டத்தை தான் அவர் வந்து கூட்டு போறாரு அந்த அளவுக்கு எந்த இடத்துலயும் அவர் வந்து சோர்ந்து போகல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆந்திரா சட்டசபை தேர்தல வந்து எல்லா தொகுதியிலும் போட்டி போடுறாரு ஆனாலும் அவருக்கு வந்து ஏதோ ஒரு தொகுதி தான் அவர் ஜெயிச்சாரு அப்படின்னாங்க ஆனாலும் நம்பிக்கையை விடல அந்த நேரத்துல கூட அவர் வந்து இவரெல்லாம் எப்படி அரசியல் தாக்குப்பிடிக்க போறாரு பேசாம இது பண்ணிட்டு வீட்டுல போய் உட்கார வேண்டியதால நடிக்க வேண்டியதானே தானே எதுக்கு இவருக்கு இந்தாசை அப்படின்னு அப்பவும் அவரை வந்து கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க அவமானப்படுத்துறாங்க ஆனாலும் பவன் கல்யாண் அவருடைய நம்பிக்கையை கைவிடல அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி தான் இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு தொகுதியில அவருடைய கட்சி ஜெயிச்சிருக்கிறதா சொல்றாங்க ஆந்திர சட்டசபையில வந்து பதினெட்டு தொகுதியில வின் பண்ணாலே போதும் ஒரு எதிர்கட்சி தலைவர் நாற்காலியில உட்கார்ந்துடலாம் ஒரு நடிகர் வந்து முதல் முறையா அங்க வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் நாற்காலியில உட்கார போறாரு இப்போ அது வந்து தமிழ்நாட்டிலே வந்து எல்லா நடிகர்களுக்கும் ஒரு தெம்ப கொடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லா நடிகருக்கு இல்ல ஒரு நடிகருக்கா மெயினா விஜய்க்கு கொடுத்துருக்கலாம் ஓகே ஏன்னா பவன் கல்யாண் வின் பண்ண உடனே விஜய் வந்து முதல்ல அவரை தான் பாராட்டி வாழ்த்து தெரிச்சு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு வேற யாருக்கும் விஜய் வந்து வாழ்த்து சொல்லல 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 சென்ட்ரல்ல சென்ட்ரல் மாநிலத்தை நாற்பது எடுத்த டிஎம் கேக்கும் அவர் சொல்லல ஏன்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே வந்து அவரு முத முதல்ல ஒரு அறிக்கை விட்டு இருந்தாரு இல்லையா சாதி மதமற்ற லஞ்சம் ஊழலற்ற ஒரு ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஒருவேளை இந்த நாலுமே இந்த ரெண்டு கட்சியும் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்தாரான்னு தெரில ஆனா பவன் கல்யாணோட வெற்றியை வந்து அவரு வந்து ரொம்ப பாசிட்டிவா ரிசீவ் பண்ணிருக்கலாம் யாரு விஜய் ஏன்னா ஆந்திராவில் ஒரு நடிகருக்கு வந்து அந்த மாநில மக்கள் ஒரு அரசியல் அதிகாரத்தை கொடுக்கும் போது அப்படி ஒரு அரசியல் அதிகாரம் தமிழ்நாட்டு மக்களும் நமக்கு இங்க கொடுக்கலாம் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி மூலமா நாம வந்து அமைச்சர் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்து கொடுத்துருக்கலாம் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கலாம் ஓகே தான் முத ஃபர்ஸ்ட் ட்விட்டா வந்து பவன் கல்யாணோட வெற்றியை பாராட்டி வாழ்த்து தெரிவிச்சு அவர் போடுறாரு நிறைய நடிகர்கள் வின் பண்ணாங்க இந்த எலெக்ஷன்ல குறிப்பா பவன் கல்யாண் அவரோட வெற்றியை மட்டும் ஏன் விஜய் கொண்டாடணும் அவர் அங்க மாஸ் ஹீரோ ஓகே இவருங்க இங்க மாஸ் ஹீரோ மாசம் மாசம் இப்ப அதுதான் நான் அப்படிதான் பாக்குறேன் அதுவே அவர் வந்து இப்போ இங்க இவர் வின் பண்ணார்ல திருச்சூர்ல சுரேஷ் 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 கோபி அதை அவர் வந்து பெருசா கண்டுக்கல தாண்டி விஜய் வந்து பவன் கல்யாணோட ஒரு தீவிர ரசிகர் ஓகே அது ஒரு காரணம் நான் மெயினா பாக்குறது வந்து அங்க இருக்கிற ஒரு கமர்ஷியல் நடிகருக்கு அவருடைய அரசியல் ஆசைக்கு ஆந்திர மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க அப்படி ஒரு வரவேற்பு தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு விஜய் வந்து நம்பி இருக்கலாம் நம்பர் ஓகே நம்பர் ஆர் இல்லண்ணே அந்த நம்பிக்கை எப்படி இருக்கு ஆமா முரளி நம்ப தான் முடியும் ஏன்னா இங்க அரசியல்ங்கிறது சினிமா மாதிரி சர்வ சாதாரணம் கிடையாது தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆமா நீங்க வந்து சீமான் வந்து எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கார் இன்னைக்கும் அவருடைய கட்சி வந்து சதவீத வாக்கு சதவீத அடிப்படையில தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்குது இல்லையா இன்னும் அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ பதவி கூட கிடைக்க மாட்டாங்க என்ன வாக்கு சதவீதம் மெதுவா அப்படி ஏறிக்கிட்டு இருக்கு ஆமா 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 அவரும் வந்து தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோ அவருக்குன்னு ரசிகர் பட்டாளம் இருக்காங்க அவங்க ஓட்டு போட்டா மட்டுமே வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம ஜெயிச்சிட முடியும் நம்ம முதலமைச்சர் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துட முடியும் அப்படின்னு விஜய் கண்டிப்பா நினைக்க மாட்டா அப்படி நினைச்சிருந்தா அவருக்கு தோல்விதான் கிடைக்கும் ஓகே இல்ல எல்லாருமே கேட்கற ஒரே கேள்விதான் விஜயம் புஷியானந்தும் ஈசிஆர் சரவணனும் தாண்டி அங்க வேற யாரு இருக்காங்க ஏதாவது ஒரு நாலு பேர் சொல்லுங்கனாலுமே இல்லதான் இல்ல அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா இப்போ புஷியானந்து கிட்டே கேட்டா கூட தமிழக வெற்றி கழகம் சார்பா அப்ப அவர் மட்டும் தான் வெளியில மைக்க பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுடைய கட்சியோட அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாமே தலைவர் தான் சொல்லுவாரு எல்லாமே தலைவர் தான் சொல்லுவாரு கீழே கமெண்ட்ஸே போடுறாங்க அந்த மாதிரி வீடியோக்குள்ள எல்லாத்தையும் தலைவர் சொல்லுவாருன்னா அப்ப நீங்க எதுக்கு செயலாம்னு ஒரு ஆளு அது ஏன்னா விஜயோடைய முதல் அரசியல் சந்திப்பு இருக்குல்ல அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு அவருடைய முதல் அரசியல் ஸ்பீச் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் எப்படி பேசுவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அதனால வந்து ஒரு பெரிய பில்டப்போட விஜயோடைய முதல் அரசியல் சந்திப்பு அதெல்லாம் அதெல்லாம் ஏன்னா எது கேட்டாலும் அவர் தான் சொல்லுவார் அப்படின்னா அவர் இன்னமும் அறிக்கையோட தான் தன்னுடைய அரசியல் நகர்வை நகர்த்திக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அவங்களுக்கு பின்னடைவு தானே இல்ல முரளி அவரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தானே இலக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆமா இன்னும் டைம் இருக்குல்ல உலக பட்டினிதம் நடந்துச்சு இப்ப இந்த வாழ்த்து சொன்னதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மொபைல்ல தான் அவர் ஹேண்டில் பண்றாரு அப்ப மொபைல் அரசியல் தான் அவரு இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ நான் என்ன கேக்குறேன் ஒரு உறுப்பினர் சேர்க்கையை வந்து அவர் வந்து வெளியில வந்து எதுவும் சொல்லல ஆமா ஒரு செயலியை ரிலீஸ் பண்ணார் அது காணொலி மூலமா காணொலி மூலமா அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு நெருக்கத்துல மெம்பர் ஆயிட்டாங்களே இல்லையா அவர் வந்து ஒரு இளைஞர்களுக்கான அரசியலை முன்னெடுக்க முன்னெடுக்க ட்ரை பண்றாரா என்னன்னு தெரியல ஏன்னா நீங்க இளைஞர்கள் பெரும்பாலும் சோசியல் மீடியாவுல தான் கிடக்குறாங்க அதை தாண்டி நீங்க நேர்ல சந்திக்கிறது இல்ல நேர்ல பக்கத்துல இருக்கிறவங்க கூட யாரும் பேசுறது இல்ல அதையும் கூட பேச விருப்பப்பட்ட கூட வாட்ஸ்அப்ல ஹா எப்படி இருக்குன்னு பக்கத்துல தான் கேக்குறாங்க இன்னைக்கு பொழுதுண்டைக்கும் மொபைலும் சோஷியல் மீடியா ஆயிப்போச்சு ஆமா இளைஞர்களுக்கான அரசியல் அப்படிங்கறத தாண்டி ஆனா மக்களுக்கான பிரச்சனைகளை நீங்க வந்து பேசுவதற்கும் அதை செயல்படுத்துவதற்கும் அதை சரி பண்ணுறதுக்கும் நீங்க களத்துக்கு வந்துதான் ஆகும் அதனால வந்து அவருடைய முதல் சந்திப்பு இருக்கு இல்லையா பத்திரிகையாளர் சந்திப்புன்னு ஒரு அரசியல் ஸ்பீச்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது எப்படி இருக்குறத பாத்துட்டா அவருடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும் அரசியல்ல அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் நம்மளால உறுதியா சொல்ல முடியும் ஆனா அவர் இப்போதைக்கு சைலண்டா இருக்காரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய இலக்கு அதுக்கு இன்னும் டைம் இருக்கு ஹம் அதனால கிரவுண்ட் லெவல்ல அவர் வந்து ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துட்டு இருக்கலாம் ஓகே இதேதான் இங்கேயும் கேட்கப்படுது சீமான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்துட்டு வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் பறக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன ஒரு விதையை எவ்வளவு தூரம் இருக்காரு இப்ப அந்த மரத்துக்கு தண்ணி காட்டுற மாதிரி கடைசியா வந்து விஜய் இணைவாரா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் வரும் பொழுதே சீமானோடு வந்தா வெற்றி உறுதி கிட்டத்தட்ட எதிர்கட்சியாவது வரலாம் அப்படின்னா சீமான் இப்ப அனுமதிப்பாரா சீமான் வரவேற்றுக்கிட்டு தான் இருக்க தம்பி எப்போ வந்தாலும் நான் ரெடி தான் அப்படின்றாரு அண்ணன் பக்கம் தம்பி செல்ல வாய்ப்புகள் எவ்வளவு அதாவது அண்ணன் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வரப்போறான்னு சொன்னப்போ ஆரம்பத்துல அவர் வந்து ரஜினி எதிர்த்த மாதிரி தான் விஜய் எதிர்த்தார் ஆனா அதை தாண்டி அவர் ஏன் ஆதரவு கொடுக்குறாருன்னா ஒரு தமிழரா நான் வந்து விஜயோடைய அரசியல் வருகைய

அது மட்டும் இல்லாம எப்பவுமே வந்து விஜய்க்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல குரல் கொடுக்கற ஆளா இருந்திருக்காரு அதை தாண்டி எப்பவுமே அவன் என் தம்பிதான் எனக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு உரிமையில அவர் வந்து தொடர்ந்து விஜய்க்கான ஆதரவை கொடுத்துட்டு இருக்காரு சரி சீமான் வந்து ஏன் இதுவரைக்கும் கூட்டணி போடல அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோட நான் கூட்டணி போட விரும்பல அப்படின்னு தான் சொன்னார் ஆனா விஜய் வந்து ஒரு புது கட்சி அவருடைய அரசியல் வந்து புதுவிதமா இருக்கலாம் இப்ப இருக்கிற அரசியலை தாண்டி வேறு ஒரு பாதையில ஒரு நல்ல பாதையில இருக்கிற மாதிரி அவருக்கு தோணலாம் ஆனாலும் விஜயோடைய அரசியலை அப்ப எதிர்த்தவர் இப்ப ஆதரிக்கிறாரு ஆனா முடிவு வந்து விஜய் கையில தான் இப்ப வந்து ரெண்டு பேரும் கூட்டணி போட்டா கூட ஜெயிக்கிறது உடனே ஜெயிக்கிறது கஷ்டம்னு வச்சுக்காங்களேன் எதிர்காலத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு ஆஹ் முதலமைச்சர் பதவி கிடைக்கிற மாதிரி இருந்தா அப்ப அதுக்கே சண்டை வரும் யாரு முதலமைச்சரா உட்காருறது நீங்க முதலமைச்சரா நான் முதலமைச்சரா இல்ல நீங்க துணை முதல்வரா இல்ல நான் துணை முதல்வரா இந்த இதுலயே வந்து ஓகே பஞ்சாயத்துகள் வர ஆரம்பிச்சிடும் இதையெல்லாம் தாண்டி ஒரு பக்குவமான அரசியல் வந்து ரெண்டு பேரும் நிதானமா கொண்டு போவாங்களா அப்படிங்கறத நம்ம வந்து விஜய் வந்து அவருடைய அரசியலை தீவிரப்படுத்தின தவிர தான் நம்மளால கணிச்சு சொல்ல முடியும் சரி சிறப்பு இந்தியன் டூ பக்கம் வந்துருவன ஆடியோ லான்ச் எப்படி பாக்குறீங்க சக்சஸா ஃபெயிலியர் ஆடியோ லான்ச் சக்சஸ் தான் சக்சஸ் தான் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது சிம்பு ஓகே இல்ல அவரே நடுவுலதான் வந்தாரு லோகேஷ் நெல்சன் நிறைய பேர் வந்திருந்தாலுமே கூட அந்த அரங்கை வந்து கிட்டத்தட்ட வச்சிட்டு வந்து சிம்பு கையில தான் நடிகர்களுக்கு அழைப்பு போயும் அவங்க மறுத்து இருக்காங்களா இல்ல வரல இல்ல நேரம் அவங்களுக்கு வேலையை இருந்ததுனால தள்ளி வச்சுட்டாங்களா அப்படின்றதான் இல்ல மெயினா ரஜினி கிட்ட கேட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி இந்தியா ஆடியோ பங்கன் பண்ண போறோம் நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு லைகா தரப்புல இருந்தும் கேட்டிருக்காங்க பட் அவரு வந்து வேணா அப்படின்னு வந்து மறுத்துட்டா என்ன காரணம் இது இது முழுக்க முழுக்க என்னுடைய நண்பர் கமல் நடித்த ஒரு படத்தோட விழா ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதுல வந்து அவருடைய ரசிகர்கள் தான் பெரும்பான்மையா இருப்பாங்க பட் அந்த மேடையில வந்து நான் ஏதாவது ஒண்ணு பேசி இல்ல அவரு ஏதாவது ஒண்ணு பேசி இல்லைன்னா எதுவுமே பேசாம ஆடியன்ஸ் சைட்ல இருந்து கமல் ரசிகர்கள் தரப்புல இருந்து யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு ஒரு ஒரு நெகட்டிவாவோ ஏதோ ஒரு கருத்தோ ஏதோ ஒரு பண்ணிட்டாங்கன்னா அது எனக்கும் சங்கடம் என்னுடைய நண்பருக்கும் சங்கடமாயிடும் அதனால வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டதா ஒரு தகவல் உண்டு ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க செய்யறாருங்களா ரஜினி அவர்கள் ஏன்னா இது அவரோட விழா அவருக்கு அவரோட ரசிகர்கள் வருவாங்க அவங்க என்ஜாய் பண்ணட்டும் நான் வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது ஆமா ஆமா அவர் பார்த்துட்டு தான் அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு சரி இல்லைங்க நான் வரல நீங்க சிறப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்களுக்கும் அழைப்பு போச்சுங்க விஜய்க்கு போன மாதிரி தெரியும் போன மாதிரி தெரியும் போனாலும் அவர் வந்திருக்க மாட்டார் ஏன்னா விஜய்க்கும் லைக்காவுக்கும் எந்த வகையிலும் கனெக்ட் அவன் பையன் பண்றாரு இல்லைன்னு இல்ல விஜயோட பையன் பண்றது விஜய் மூலமா லைக்கால ஷாலினி மூலமா லைக்காவில விஜய் மூலமா இது பயமான ட்விஸ்டா இருக்கு ஷாலினி ரெக்கமெண்ட் பண்ணி தான் சஞ்சய் வந்து லைக்கால படம் பண்றேன் ஆனா விஜய்க்கு விருப்பம் தானே அவங்க ப்ரொடக்ஷன்ல பண்றது விருப்பம் தானே அவரோட விருப்பம் படிதானே நடக்குது எனக்கு தெரிஞ்சு பையனுடைய அந்த ஆசையில அவர் எந்த வகையிலும் தலையிடல சரி அவர் எந்த வகையிலும் வந்து அது உள்ளவே நுழையல எதிர்க்கும் எதிர்க்கும் உள்ள முழுக்க முழுக்க அவருடைய தனிப்பட்ட ஆசை அது இல்லாம அவரோட அம்மா சங்கீதா அவங்களோட சப்போர்ட் சிம்பு அவர்கள் பொன்னியின் செல்வனோட அந்த ஈவெண்ட்டையும் கையில் எடுத்துக்கிட்டாரு இப்ப இந்த இந்தியன் டூவையும் கையில் எடுத்துக்கிட்டாரு என்னென்ன நடக்குது சிம்புக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றத இதன் மூலமா நம்மளுக்கு எந்த ரசிகர்களா இருந்தாலும் அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்றது தெரியுது படங்களே வரல அப்படின்னாலும் ஏன் இவ்வளவு சப்போர்ட் அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு சிம்புக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய கிஃப்டே அவருடைய ரசிகர்கள் ஏன்னா அவர் எப்பவுமே டவுன்ல இருக்கும்போது அவங்க வந்து அப்படி தூக்கி நிப்பாட்டி வச்சிருந்துருக்காங்க நாமளே ரெண்டு மூணு வீடியோக்களை பேசியிருக்கோம் அந்த அளவுக்கு அவர் வந்து ரசிகர்கள் பட்டா பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாரு முன்ன இருந்த சிம்புவோட இப்ப இருக்கிற சிம்பு நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட நிறைய மாற்றங்களை பார்க்க முடியுது ஏற்கனவே பேசியிருந்தோம் தக்லைப் ஷூட்டிங்ல கூட காலையில ஆறு மணி ஷாட்டுக்கு முதலா வந்து நிக்கிறாங்க சிம்புவோட ஃபிலிம் கேரியர்ல இப்படி ஒரு சம்பவம்லாம் நடந்ததாக நடந்ததா சரித்திரமே கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் மாறி இருக்காரு அவருடைய நிறைய மெச்சூரிட்டி லெவலில் பார்க்க முடியுது அவருடைய வந்து நிறைய விஷயங்கள வந்து மாற்றங்களையும் நம்ம பார்க்க முடியுது காலம் வந்து ஒவ்வொரு மனுஷருக்கும் சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் இல்லையா சரி அத சிம்பும் கற்றுக்கிட்டு இருக்காருன்னு தோணுது நமக்கு ஓகே ஏன்னா அவர் அந்த ஃபங்க்ஷன் வந்து உடம்பை பத்தி பேசினார் நம்ம உடம்பு வந்து அதான் நம்ம கிட்ட யாருமே கூட வரமாட்டாங்க நம்ம பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம உடம்பு தான் நம்ம கிட்ட இருக்கும் அந்த உடம்பு நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு எனக்குமே உடம்பு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல நீ என் மேல செஞ்ச வன்முறை எல்லாம் போதும்பா என்னால தாங்க முடியல இதோட நிறுத்திக்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லும் அத சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும் கிட்டத்தட்ட சிம்பு கிட்ட ஒரு உடம்பு சொல்லிடுச்சு போதும் இதோட நிறுத்து அப்படின்னு அவருக்கு கிடைச்ச எஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவரோட ரசிகர்களுக்கு ஷேர் பண்றாரு ஓகே ஆமா வெளியே வந்து கார்டு இஷ்யூ பத்தி பேசும் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றாங்க நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் அவரே முன் வந்து இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணனும்னு இப்ப நினைச்சிக்கிட்டு இருக்கிறதாக அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதாவும் நான் கேள்விப்படுறோம் உண்மைங்களா இப்படி அது ட்ரை பண்றாரு ஐ மீன்ஸ் வேல்ஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா ஐசி கன் ஐஸ் ஆமா அவங்ககிட்ட பேசி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அதை செட்மெண்ட் பண்ணும் ஏற்கனவே அன்பான அன்பானவன் ஆஹ் அந்த மைக்கேல் ட்ராய்க்கு ட்ராயப்பன் அவர் பிரச்சனையை வந்து பேசி சால்வ் பண்ணணும்னு வந்து அவரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் நாம சொல்றது என்ன உங்களுடைய ஒவ்வொரு படத்துக்கும் இது ஒரு பிரச்சனையா தொடர்ந்துகிட்டே இருக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ல அடுத்தடுத்து படங்கள் பண்றீங்க கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகளை வந்து ஏன் புதிய புதிய படங்களுக்கு நீ இழுத்துக்கிட்டே கூடவே இழுத்துட்டு போறீங்க சரி அதை அவாய்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி அதை வந்து முடிச்சு விட்டுட்டு ஒவ்வொரு படமும் பிரச்சனையே இல்லாம ரிலீஸ் ஆகட்டும் அதை வந்து சிம்பு பண்ணணும் ஆனால் அதுக்கான முயற்சியில் அவர் இருக்கிறதா சொல்றாங்க ம் பாப்பா அதையும் பொறுத்தனா பார்க்கணும்னு நினைக்கணும் சூரியன் வளர்ச்சி அப்படின்னு என் பாக்குறீங்க இரண்டாவது ஹீரோவா கதாநாயகனா கதை நாயகனா நடிக்கிறாரு வரவேற்பும் அதிகமாயிட்டே இருக்கு அடுத்து எஸ்கே ப்ரொடக்ஷன் ஒரு படம் ரெடியாயிருக்கு விடுதலை டூவும் ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த வளர்ச்சியை எப்படி பாக்கு சூரிய கையில இப்போதைக்கு ஏழு எட்டு படத்துக்கு மேல இருக்கு கதை நாயனா ஆமா ஓ அவ்வளோ பேரும் வந்து கதை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க கைவசமே ஒரு ஏழு எட்டு படத்துக்கு மேலே வச்சுருக்கறாரு நான் நகைச்சுவை நடிகர் அதாவது காமெடி கதாபாத்திரங்கள் என்கிட்ட வரல அப்படின்றது உண்மைங்களா இனி அவர் ஹீரோ தானா அவர் ஹீரோவாக தொடர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு இந்த மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறது நல்லதுதான் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் இல்லையா ஒரு ஒரு கிராமத்து முகம் தீபாவளி படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல ஒரு ஆளா வருவாரு அவருடைய வளர்ச்சிங்கிறது மெல்ல மெல்ல வந்திருக்குது வீக்கம் கிடையாது ஒரு 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 கிராஜுவலான ஒரு வளர்ச்சியாக தான் இருக்குது உண்மையிலே வந்து சினிமாவில் வந்து பல வருஷமா அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு என்ன அதை தாண்டி தான் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவா ஒரு குணச்சித்திர குணச்சித்திரம் கலந்த ஒரு கதை நாயகனா அவரை வந்து நம்ம பார்க்க முடியுது ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிறது வேண்டாம் ஒரு கதையின் நாயகனா அவர் வந்து தன்னை மாத்திக்கிறது இருக்குல்ல அது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா அவர் வந்து செலக்ட் பண்ற கதைகள் எல்லாம் பார்த்தா அப்படிதான் நமக்கு தோணும் ஏன்னா கொட்டுக்காளி எடுத்துக்கங்க விடுதலை படம் எடுத்துக்கங்க இப்ப வந்தா கருடன் எடுத்துக்கங்க இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் அஹ் அவர் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்றாரு இன்னொரு பக்கம் நம்மளை வந்து எப்படி ரசிகள்கிட்ட காட்டினா அவங்க நம்மளை ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படிங்கறதுலயும் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளால புரிஞ்சுக்க முடியுது வளர்ச்சி எங்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா எல்லாருமே வரவேற்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு சாதாரண நடிகராக பல ஆண்டுகளாக வாய்ப்புகள் தேடி அந்த முயற்சியை கைவிடாம தொடர்ந்து சினிமாவில ட்ரை பண்ணி ட்ரை பண்ணு கிடைக்கிற சின்ன சின்ன கேரட் எல்லாம் நடிச்சு 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 கடைசியில வெண்ணிலா கபடி குழுங்குற படத்துல ஒரு பரோட்டா சீன்ல நடிச்சு அதன் மூலமா ஒரு காமெடியனா வந்து அதுலயுமே அவர் மேல நிறைய விமர்சனம் வச்சாங்க இவருக்கு காமெடிய பண்ண தெரிய மாட்டாங்க இவரெல்லாம் எப்படி காமெடியன் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க அதையும் அந்த விமர்சனங்களையும் வாங்கிக்கிட்டு சரி நம்ம இன்னும் வேற அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம் அடுத்து எப்படி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு ஆக சிறந்த இயக்குனர் கையில அவரு அவரை ஒப்படைச்சு விடுதலை மூலமா ஒரு கதை நாயகனா வந்து இருக்கிறாரு அவருடைய வளர்ச்சி உண்மையிலே எல்லாருமே வரவேற்கணும் அதெல்லாம் ஒரு சினிமாவுக்குள்ள புதுசா வர்றவங்களுக்கு அவர் வந்து ஒரு ரோல் உதாரணமா நிற்கிறார் சூர்யா நாப்பத்தி நாள் அவசர அவசரமாக எடுக்கப்பட்ட வீடியோவா எதனால இப்ப அதை ரிலீஸ் பண்ணணும் எதிர்பார்ப்பே இல்லாத மாதிரி இருக்கு மாதிரி தோணுது ஏன்னா பூஜை ஹெக்தி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இருந்தாலும் இந்த ஒரு வீடியோக்கு அவங்க எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் வரலாம் ஆமா அது நம்ம ஏற்கனவே போன வீடியோல பேசுதான்னு நினைக்கிறேன் சூர்யா ரசிகர்கள் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கு சொன்னோம் அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு வீடியோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த மாதிரில தான் அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்குது இப்போதைக்கு அங்க வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் சில பாண்டேஜ் சீன்ஸ் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காங்க மீதி எல்லாமே சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டுக்களை தான் எடுக்க போறாங்க முழுக்க முழுக்க அது வந்து ஒரு பீரியட் ஃபில் பீரியட் பில்லாம் ரொம்ப பழசலாம் கிடையாது எண்பது தொண்ணூறுல நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க எனக்குமே அந்த விஷுவலை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு ஒரு விளம்பரம் படமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டவுட் வந்து ஏன்னா விஷுவல்லாம் எல்லாம் அப்படிதான் இருந்தது ஒரு ஒரு கடற்கரை இருக்கு அதுல இருக்க ஒரு திண்டுல ஒரு ஹேண்ட்பேக்கையும் ஒரு சுர்க்கேஸும் வச்சுட்டு அப்படி திரும்பி பாட்டு உட்கார்ந்து மாதிரி ஒரு கலர் சட்டையை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு பட்டு ஏன் இவ்வளவு அவசரமா விட்டாங்க அப்படின்னா அவருடைய அடுத்தடுத்த படங்கள் அப்டேட் எதுவுமே வந்த மாதிரி தெரியல இன்னும் கங்குவா கங்குவான்னு அதுலயே நின்னுட்டு இருக்குது அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்குது புது படம் எதுவும் ரிலீஸ் ஆக மாட்டாங்குது ரசிகர்கள் வந்து உற்சாகத்துல வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு சூரிய ரசிகர்கள் வந்து சிம்பு ரசிகர்கள் மாதிரி இல்ல அவங்க சிம்பு ரசிகர்கள் வந்து அஞ்சு வருஷம் சிம்பு படம் நடிக்கலனாலும் அவரை வந்து விடாம அப்படியே வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க வச்சுட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இல்லை ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்கலாம் பட் அடுத்த ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருது அதுக்கு வந்து இதுல இருக்கிற அந்த குறைய சரி பண்ற மாதிரி இதுல கிடைக்க அந்த ரெஸ்பான்ஸ் அதுல கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வரலாம் ஃபர்ஸ்ட் லுக் வேற ஏதோ ஒரு அப்டேட் அந்த படம் சம்பந்தமாக எதிர்பார்க்கலாம் இனி அடுத்த கங்குவா படத்தோட அப்டேட் கூட வரலாம் அடுத்த நாட்கள் தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் போகுதுன்னு ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் போல ஷேர் பண்ணிக்கிட்டீங்க என்ன நேற்று முன்னிடம் எப்படி நான்கு முன்னாடி நன்றி வணக்கம்